ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் பூஜைக்கு வாங்கின பொறி மிச்சம் இருக்கவங்க அந்த மிச்சமான பொறியை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பொரியில் கூட இப்படியெல்லாம் செய்யலாமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கவங்க வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் பொரியை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பொரி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பொரி நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்படியே விட்டுடலாம். இப்போ பொரி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பொரியை எடுத்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அழுத்தி பிழிஞ்செல்லாம் சேர்க்க வேண்டாங்க, ஓரளவுக்கு பிழிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் பொரியும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதை பவுலுக்கு மாற்றும் போது மிக்ஸி ஜாரில் எதுவும் தண்ணி எதுவும் கழுவி சேர்த்துடக்கூடாதுங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்ம வெறும் பொரி விழுதை மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ நான் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி லைட்டாக நம்ம வறுத்து வச்சுக்கணும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த விழுதோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ரவை ஆறி இருக்குது. இப்போ நான் பொரி விழுது சேர்த்துருந்தேன் பார்த்திங்களா, அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பான தயிர் எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம பொரி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிருந்தோம். இப்போ ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தண்ணி தேவைப்படும். அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ ஒரு விஸ்க் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொரியில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறி மாவு ரெடியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக இட்லிக்கு போடுற ஆப்ப சோடா மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஒருவேளை மாவு கெட்டியாக இருந்தால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதிகம் தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் இட்லி வராது. நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ மாவு பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு மாவு எப்படி வச்சுருப்போமோ அதே மாதிரி தாங்க இந்த மாவு ரெடி பண்ணணும். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ இட்லி குழியில எல்லாம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை தடவிட்டு இப்போ நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரியே நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க எல்லாம் குழிலையும். இப்போ எல்லாம் குழிலையும் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ நான் எல்லாம் குழிலையும் மாவு சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் ஊற்றணும். மாவு ஊற்றிட்டேன். இப்போ இட்லி பானையில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற்றின இட்லி தட்டு எடுத்து இப்போ இட்லி பானைக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நான் 2 தட்டு இட்லி ஊற்றிருக்கேன். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம நார்மலாக இட்லியை ஒரு 5-6 நிமிஷம் வேக வைப்போம். அந்த மாதிரி வேக வச்சு இப்போ எடுத்துட்டேன். இட்லியும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. வெந்துடுச்சான்னு செக் பண்ண கையில் தண்ணி தொட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலைன்னா இட்லி நல்லா வெந்துடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. பொரியில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண முடியுமான உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார், சால்னா, கூர்மா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். எதுவுமே இல்லையா இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் நம்மளோட இட்லி எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி